சவுக்கு, இது வந்து அதிக லாபம் தரக்கூடிய பணப்பயிர். இது வந்து ஒரு நடவு செஞ்சு ஒரு 3-4 வருஷத்தில் நமக்கு வந்து பயன் தரும். நம்ம இது நடவு செஞ்சதுக்கப்புறமா பயறு வகை பயிர்களை ஊடு பயிரை நம்ம வந்து பயிர் செய்யலாம். இப்போ நம்ம வந்து சவுக்கு தோப்புக்குள்ளே கொள்ளு வந்து ஊடு பயிராக பயிர் செய்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் நம்ம கொள்ளு வந்து பயிர் செஞ்சோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். கொள்ளு, இது வந்து பயிர் வகையை சேர்ந்தது. இது வந்து மானாவரியாகவே நல்லா விளையக்கூடியது. இதுக்கு வந்து தண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம ஈரத்தில் விதைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தண்ணி கட்டாமையே நமக்கு வந்து நல்லா வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியது. இது வந்து எலும்புக்கு வந்து நல்ல வளர்ச்சியை தரும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொள்ளுக்கு இருக்குது. அதனால தான் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரதம், கல்லூரி, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம் இது எல்லாமே நிறையா இருக்குது. நார் சத்தும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து கொள்ள சமைச்சு நல்லாவே சாப்பிடலாம். ஆனால் சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க மட்டும் இந்த கொள்ளை வந்து சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாருமே இந்த கொள்ளை வந்து சாப்பிடலாம். இதில் வந்து புரதச்சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவோடு நம்ம வந்து இந்த கொள்ளை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சவுக்கு தோப்புக்குள்ளே கொள்ளு வச்சுருக்கோம். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியே கட்ட தேவையில்லை, மானாவரியாகவே வந்துடும். சவுக்கு தோப்புக்குள்ளே நம்ம வந்து எதுவுமே விதைக்கலை அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து களைகளெல்லாம் அதிகமாக வரும். சவுக்கு தோப்புக்குள்ளே களைகளெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொள்ளு ஊடு பயிராக பயிர் செஞ்சுருக்கோம். கொள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். நாம் அதை எடுத்துகிட்டு போய் அறுவடை செஞ்சு கொள்ளை வந்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இது மூலமாக நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஏன்னா மரம் பார்த்திங்கன்னா 3-4 வருஷம் கழித்து தான் நமக்கு வந்து பணத்தை கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர் செய்யும்போது இப்போ 4 மாதத்தில் வந்துருச்சு அப்படின்னா 4 மாதத்தில் நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைச்சிடுது. இது நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வேறு பயிர் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து பயிர் செஞ்சுக்கலாம். இந்த கொள்ளு வந்து நம்ம அப்படி அறுவடை செய்யலை அப்படின்னா நம்ம ஆடு மாடுக்கு கூட தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது நல்லா வளர்ந்து பூ பூக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம அப்படியே ஒரு டிராக்டரில் விட்டு ஒரு அளவு ஓட்டி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சிறந்த பசுந்தாள் உரமாக நமக்கு வந்து பயன்படும். இது அப்படியே உழுது ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இழுத்து வேர்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு சவுக்கு செடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ யூரியா போட்டால் தான் நமக்கு வந்து செடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம இப்படி ஓட்டி விட்டோம் அப்படின்னாவே அதுவே நைட்ரஜனை இழுத்து சவுக்கு செடிக்கு தேவையான தழைச்சத்தை வந்து கொடுத்துரும். அப்போ நமக்கு யூரியா போடுற செலவு வந்து மிச்சமாகும். இந்த மாதிரி நிறையா பயன்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்தலாம். யூரியாவுக்கு பதிலாக இதையே உழுதோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். அப்போ நமக்கு அந்த சவுக்கு மரம் வந்து சீக்கிரமாக வளர்ந்து நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் தவறாமல் கிடைக்கும்.